வணக்கம் நான் நாராயணன் ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை இன்னியோட கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் நேர்லி நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் பாசிட்டிவ் ஓப்பனிங் மற்ற எல்லா ஸ்கிரிப்டுமே வந்து இன்னைக்கு ஃப்ளாட்டாக இருக்குது முக்கியமாக கோல்டு பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜும் சில்வர் ஃப்ளாட்டாகவும் இன்றைக்கி ஓப்பன் மெட்டல்ஸில் வந்து ஒரு கிளியர் டைரெக்ஷன் இல்லை ஜிங்கு பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு காப்பர் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லெட்டு பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது ஸோ இன்றைக்கி நேச்சுரல் கேஸை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்கிரிப்டுமே கொஞ்சம் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் ஸோ ஒரு க்ளியர் டேரெக்ஷன் இன்றைக்கி மானிங் இல்லை யூஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கோல்டு பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட் பாசிட்டிவ் சில்வர் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுன்லேயும் இருக்குது ஸோ இன்றைக்கி மார்னிங் க்ளியர் டேரக்ஷன் கோல்டு சில்வரில் இல்லை மார்னிங் என்ட்ரி போகிறது நம்ம அவாய்ட் பண்ணலாம் அதே போல் பிரண்ட் க்ரூடு அம் யூகேவோட பிரண்ட் க்ரூடு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் அமெரிக்காவோட குரூட் ஆயில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் கிட்ட டவுனில் இருக்குது நேச்சுரல் கேஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிக்கல் ஜிங்கை தவிர்த்து மற்ற எல்லா மெட்டலுமே இன்றைக்கி வீக் ஓப்பனிங் அதே போல் காப்பர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜிங்கு பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மற்ற மெட்டல்ஸ் வந்து அலுமினியம் லெட்டு நிக்கல் இன்னைக்கு வீக்காக இருக்குது அமெரிக்காவோட க்ரூட் ஆயில் இப்போ ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவலுக்கு நேரில் இருக்குது அதாவது நாற்பது புள்ளி மூணு டாலர் ஒரு லெவல் அந்த லெவலுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது பட் நாற்பது டாலர் பிரேக் ஆனால் மட்டுமே ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் மார்னிங் செஷனில் நாற்பது டாலருக்கு பிலோ பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் ஷார்ட் போகலாம் அதே போல் பை பண்ணுறதுக்கான லெவல் பார்த்தீங்கன்னா நாற்பது புள்ளி எட்டு டாலருக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் எம்சிஎக்ஸில் என்ட்ரி லாங் என்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட இன்டர்டே லெவல்ஸ் பார்க்கலாம் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்றோட டே ஹை இன்றைக்கி ஆகிருக்கு ஈவினிங் நாலு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்ட இருந்த கோல்டு தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு ஆப்ட்ரெண்ட் நைட் ஏழு மணிக்கு நாற்பத்தெட்டு முந்நூறுக்கு ரொம்ப அந்நியரில் இன்க்ரீஸ் ஆகிருந்தது ஸோ அந்த ஹையை வந்து இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆகிருக்கு பிரேக் ஆகிருக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூறுக்கு மேலே அகைன் இன்னும் ஒரு பாசிட்டிவ் பையங் அதாவது முந்நூற்றி பத்து இன்னைக்கு டே ஹை போயிருக்கு அந்த ஹையை கிராஷ் பண்ணும்போது ட்ரெண்டு அகைன் புல்லிஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐம்பதுக்கு பிலோ ட்ரெண்டு பேரிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது க்ரூட் ஆயில் வந்து ஒரு கிளியர் டேரெக்ஷன் எனக்கு இல்லை அதனால் மார்னிங் செஷனில் க்ரூட் ஆயில் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் பிரேக் ஆகும்போது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம் மூவாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு மேலே போகும்போது ட்ரெண்டு புள்ளிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் ஒரு க்ளியர் டைரக்ஷன் இல்லாமல் இருக்கும் அலுமினியம் நேற்று ஈவினிங் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாலேருந்து நூற்றி முப்பத்தெட்டு ரூபா வரைக்கும் ஒரு தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு ஆப் ட்ரெண்ட் நேற்றோட ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு இருபது வரைக்கும் இன்னைக்கு ஹை போயிருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ஐம்பது ஒரு குருஷியல் லெவல் இந்த லெவல் பிரேக் ஆகும்போது ட்ரெண்டு வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது கரண்ட் ட்ரெண்ட் புல்லிஷ் காப்பர் நேற்றியோட டே ஹை பிரேக் ஆகிருக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்று அறுபதுல இப்போது ட்ரேட் நடந்துட்டுருக்கு நானூற்றி அறுபத்தி எட்டு ஒரு குருஷியல் சப்போர்ட் லெவல் இந்த லெவல் பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது கரண்ட் ட்ரெண்டு புல்லிஷ் ஸோ இன்ட்ராடே ட்ரேடஸை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபது நானூற்றி அறுபத்தி ரெட்டு அறுபத்தி எட்டு இந்த ரெண்டு லெவல் சப்போர்ட் லெவலாக வச்சு நீங்கள் லாங் பொசிஷன்ஸ் இனிஷியேட் பண்ணலாம் லெட் டே ஹையே இப்போ பிரேக் பண்ணியிருக்கு தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு அப் ட்ரெண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மூணாந்தேதி ஜூலை மூணு அன்னைக்கு இந்த லெட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி மூணில் இருந்து நேத்தி வந்து நூற்றி நாற்பத்தி நாலு அறுபது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு நேரில் இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு சப்போர்ட் லெவல் இந்த லெவலுக்கு பிலோ பிரேக் ஆச்சுன்னா ஷார்ட் போகலாம் கரண்ட் லெவல் புல்லிஷ் ட்ரெண்ட் ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் லாங் கொஷன் இனிஷியேட் பண்ணலாம் நிக்கல் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தாலும் நேத்தியோட க்ளோசிங் ப்ரைஸிங் நேரில் இப்போ ட்ரேட் நடந்துட்டுருக்கு இருக்கு ஆயிரத்தி அஞ்சுக்கு மேலே பை பண்ணலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு பில்லோ ஷார்ட் போகலாம் ஜிங்க் நேற்றோட டே ஹை பிரேக் ஆகிருக்கு நூற்றி அறுபத்தி மூணு ஐம்பதுக்கு பிலோ ட்ரெண்டு வீக்காக இருக்கும் கரண்ட் ட்ரெண்டு புல்லிஷ் ட்ரெண்ட் ஸோ நீங்கள் நூற்றி அறுபத்தி மூணு ஐம்பது சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு லாங் இனிஷியேட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸ் மூணு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ஒரு சைட்வேஸ் கன்சால்டேஷன் இப்போ பார்க்க முடியுது நூத்தி முப்பத்தி எட்டு ஒரு குருஷியல் லெவல் இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா வீக்காக இருக்கிறதுக்கு அதாவது செல்லிங் ப்ரெஷர் ஃபாலாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு நூத்தி முப்பத்தி ஒம்போது எழுபதுக்கு மேலே பை பண்ணலாம் சில்வர் ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தொம்போது ஐநூறுக்கு பில்ல போச்சுன்னா ஷார்ட் போங்க நாற்பத்தி சாரி நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது நேற்று க்ளோஸ் ஹவர் ஹை போயிருக்கு முக்கியமாக ஐம்பதாயிரத்துக்கு மேலே பை பண்ணலாம் டேலோ குரூட் ஆயில் யூஸ் மார்க்கெட்டில் ஃபாலோ ஆயிருக்கிறது குரூடில் அகைன் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இன்ட்ராய்டி லெவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்